அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், ரவிக்குமார் சமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமான உலக செய்திகள் பார்ப்போம்ல. அதில் முதன்மையான செய்தி என்ன அப்படின்னா, திடீர் திடீர்னு பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களுக்கு வந்து மனசு மாறிடும். இப்போ தூங்கி எழுந்திரிச்சார்னு வச்சோங்களேன், உடனே ஒரு கருத்து சொல்வார். என்ன சொல்வார்னா, வெஸ்டர்ன் நாடுகளுக்கெல்லாம் வந்து நிறைய பணம் இருக்குது, ஆனால் ஆயுதங்களுக்குன்னா உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே புவர் நாடுகள்லாம் கேட்குதுன்னா அதெல்லாம் மாதக்கணக்காக எழுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரா? இவங்களே வந்து எதிராக சொல்லுவாரா? அதே மாதிரி நேற்று கூட என்ன சொன்னார்னா, இப்போ லித்துவேனியனுடைய தலைநகர் வில்னஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நேட்டோவுடைய கூட்டம் கூட போகுது இல்லையா, அதில் எப்படியோ ஒன்று நம்ம உக்ரைனுக்கான ஒரு அந்தஸ்தாவது ஏதோ ஒன்று கொடுத்துடணும்பா அப்படின்னு திரும்பி முதல்லேருந்து ஆரம்பிச்சிட்டார். அப்பப்போ உக்ரைனை வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதுக்காக யாராவது சொல்லுவாராட்டுது. அதனால் உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குளோபே அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்பா சாமி நீங்கள் வந்து கேண்டிடேட் அந்தஸ்து கொடுங்க இல்லை கொடுக்காமல் ஏதோ ஒன்று பண்ணுங்கள், முதல்ல எங்களை முறைப்படி ஏதாவது ஒரு இன்விடேஷன் கொடுத்து எங்களால் ஒன்று கூப்பிடுங்கப்பா. எதுவுமே என்னை யாருமே கூப்பிடல, இவங்களுக்கு இவங்களே பேசிக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாடு ஆமான்றாங்க, ஒரு நாடு வேண்டான்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று முதல்ல என்னை கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க, கூப்பிட்டு அதுக்கப்புறம் எதனால சாப்பாடு நீங்கள் போடுங்க, போடாமல் போங்க, நாங்கள் வந்தனா போதும், எங்கள் தலைவரை நீங்கள் பேச வச்சிங்கன்னா போதுன்ற அளவு கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேட்டோனுடைய மாட வில்லினஸ் நடக்குதோ இல்லையோப்பா, அடுத்த மாதம் 15-16 அதுக்குள்ளே இந்த ஒவ்வொரு தலைவர்களோட பேச்சு இருக்கே, அப்பப்பா பாப்பாப்பா அப்படியே உக்ரைன் தூங்கி எழுந்திரிச்சா போதும் ஒரு நாடு. ஆ, இன்றைக்கி நம்ம நாலாம் என்னப்பா, எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஆ, போட, எல்லாம் தீர்மானமாக போட்டிங்களா? ஆ, போடுங்கப்பா, பாராளுமன்றத்தில் எல்லோரும் ஒரே தீர்மானமாக போட்டு உக்ரைனை சேர்த்திக்கலாமா? சேர்த்திக்கலாங்க, இன்னும் அவங்கவுங்க தீர்மானமாக போடுறாங்க. கடைசியில் எங்களை கூப்பிடுங்கப்பான்னு அவங்க எஞ்சிருக்காங்க. இன்னும் மற்ற தகவல்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. வீடியோ கால் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கால் போகலாம். நம்ம ஃப்ரான்ஸிலிருந்தே தொடங்கிடலாம். ஏன்னா நம்ம இன்ட்ரொடக்ஷனில் ஃப்ரான்ஸை பற்றி பேசுனதுனால, அந்த ஃப்ரான்ஸில் அந்த 17 வயசு பையன் ஒருத்தனை சுட்டு கொண்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, டிராஃபிக் சிக்னலு கொஞ்சம் நிற்காமல் வந்ததுனால நிறைய தடவை வார்னிங் கொடுத்துருக்காங்க, சுட்டுவிட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் ஏற்பட்ட கலவரங்கள், போலீஸோட வாகனங்கள் எல்லாமே வந்து தீக்கரையாக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ட்ரில்லிங் மிஷினோடு போயிட்டு பேங்கை கொள்ளடிக்க முடியுமான்ற அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. 2 நாளாக அந்த தலைநகர் பகுதியில் மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக இருக்கிறது ஃப்ரான்ஸ். இப்போ தான் கொஞ்சமாக அப்படியே இந்த போராட்டம்லாம் அடங்கியிருந்தது. எதுக்காக அப்படின்னா, அந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு எதிராக கொஞ்சம் போராட்டம் பண்ணாங்கள்ல, அவங்களும் பண்ணி டயர்டாயிட்டாங்கடா, போங்கப்பா நாங்கள் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறோம், அவங்க ரெஸ்ட் மூடு போயிட்டாங்க. இப்போ இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திரும்பவும் அடுத்த ஒரு போராட்ட களமாக மாறி இருக்கிறது. ஆக்சுவலாக எந்த ஒரு அரசாங்கம் மீதும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து பெரிய போராட்ட களமாக மாறுவதற்கான காரணம் என்னென்னா, ஏற்கனவே அரசாங்கத்தின் மீது ஒரு சில வெறுப்புகள் இருக்கும், அதோட சீத்தே இது அட்டாச் ஆகிறதுனால தான் இந்த அளவுக்கான பெரிய போராட்ட களமாக மாறி இருக்கு. இந்த போராட்ட களத்தில் இன்னொரு பையன் வேறு இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சீக்கிரம் இதை அணைக்க முடியுமா என்று தெரியவில்லை. தொடர்ந்து ஃப்ரான்ஸில் கலவர பூமியாக தாங்க இருக்கு. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, யூகேனுடைய பாராளுமன்றத்தில் ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்கிறாரு பென் வேலன்ஸ் அவர்கள். வந்து நம்ம கொடுத்த அந்த ட்ரோம் ஷேடோவால், சாரி ஸ்ட்ரோம் ஷேடோவால் எந்த அளவுக்கான முன்னேற்றம்னா, 300 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த சம்மரில் முன்னேறி இருக்காங்களா இதுவரை. இதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றியின் இருக்காங்க. இதை கேட்ட உக்ரைனுக்கு கொஞ்சம் மயக்கம் வந்திருக்கும். அப்படியே அப்பா என்னப்பா, நம்ம கவுண்டர் அஃபென்ஸே பெரிய மந்தமாக இருந்தது, இவங்க 300 ஸ்கொயர் கிலோமீட்டர் சொல்கிறாங்களே, சரி ஓகே நல்லதாக நீப்பா நினச்சிருப்பாங்க. ஏன்னா இவர் பாராளுமன்றத்தில் தைரியமும் ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுக்குறாரு. 300 ஸ்கொயர் கிலோமீட்டரை வந்து அட்வான்ஸ் ஆகிறோம், தொடர்ந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்க போகிறோம், தொடர்ந்து ஆயுதங்கள் கொடுக்க போகிறோம், எந்த சூழ்நிலையிலும் நம்ம கீழப்படுத்து நம்ம ஒன்றுமே இல்லாமல் போனால் கூட உக்ரைனுக்கு உதவி செஞ்சுட்டு தான் போகணுன்ற அளவுக்கான வீர உரையெல்லாம் நிகழ்த்திருக்கிறாரு பாராளுமன்றத்தில். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, 300 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது இவங்க கொடுத்த ஸ்ட்ரோம் ஷேடோ தான் அப்படின்னு சொல்லும்போது தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. அதே சமயத்தில் யூகேயில் இன்னொரு நிகழ்வு இருக்குது. ரிஷி சுனக் அவர்கள் வந்து நேற்று செய்தியாளர்கள் சந்திக்கும் போது இன்னொரு பேட்டி கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பேனா ஒன்று இது மாதிரி ஒரு பேனா வந்து ஒரு டிஸ்பிளே இருக்குங்க, அந்த பேனா தான் அடிக்கடி சைன் பண்ணுவாராம். பட் அந்த பேனா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கையெழுத்துப்பட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் அழியக்கூடிய பேனாவாம். இந்த பேனானால் பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்குது. அப்படின்னா, ரகசிய ஆவணங்கள், ரகசிய கோப்புகள் இதில் எல்லாமே வந்து தற்போதுக்கு கையெழுத்து போட்டு அது மறைஞ்சதுக்கப்புறம் திரும்பி புதுசாக எழுதி கூட மாற்றிக்கு போயிடறார் அவர் அப்படின்ற அளவுக்கு பெரிய விமர்சன ரீதியாக அவர் மீது விமர்சனம் வைக்கப்படுது. இங்கே மட்டும் இல்லை, எந்த நாட்டில் போனாலும் அந்த பேனாக கொண்டு போயிடறாராம், கொண்டு போயிட்டு சைன் பண்ணிக்கிறாராம். அதனால் அவர் மீது விமர்சனம் வைக்கப்படுது. அதுக்கு
பிரதமர் அலுவலகத்திலிருந்து மறுப்பு தெரிவிக்கப்படுது. இங்கே பாருப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அது சும்மா ஒரு இதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணோம், பட் நிஜமாகவே சைன் பண்ணும் போல அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு கேட்டிருக்காங்க. பட் இல்லை, எங்களுக்கு நீடி எக்ஸ்பிளனேஷன், எங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னென்னா, கதிரோ அவர்கள், ரம்ஜான் கதிரோ அவர்கள் சேச்சன் தலைவர் இருக்காங்கள, அவங்க நாட்டுக்கான முதல் சேட்டிலைட்டை வந்து ரஷ்யானுடன் உதவியுடன் ரஷ்யா வந்து அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்களாம். இந்த சேட்டலைட் எதுக்குன்னா, அந்த சேச்சன் ஆர்மி இருக்குல்ல, அந்த நாட்டுக்குள்ள பக்கத்தில் வந்து ஏதாவது ஏர்கிராஃப்ட் உள்ளே வருது, மற்ற ஏதாவதுன்னா எங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியறது இல்லையா, அதனால் முதல் முறையாக ஒரு சேட்டலைட் அனுப்பி வரலாற்றில் ஒரு இடத்தை பெற்றுடுறோம். அது வந்து அகமத் ஒன் அப்படின்ற அதுக்கான பேரை வந்து வைத்திருக்காங்க. அதே போல் அடுத்த அப்படின்னா, யூஎஸ் அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்கா வந்து ரெசிஷன் மோடுக்கு போயிடுச்சான். ரெசிஷன் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய 2023 எண்டு இந்த குவார்டர் இயரில் மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கும். அவங்க சந்திக்கிறது இல்லாமல் அதுக்கு கீழே அடுத்து வந்து யூரோப்பிய யூனியனும் சந்திக்கும் என்று HSBC பேங்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, டச் பேங்க்குமே வந்து 100% நம்புகிறாங்க, கண்டிப்பாக இந்த 2023 குவார்டர் இயரில் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கான சரிவை நோக்கி போகும், நெகட்டிவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை தொடர்ந்து யூரோப்பியனுடைய பொருளாதாரம் சரியும் என்று தனது கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. எப்போ அந்த சேச்சன் ஆர்மின்னு வருது பாருங்கள், வேகனர் குரூப்போட தலைவர் பிரகோசின் அவர்கள் வந்து பெலாரஸ் வந்தாரோ, சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் வந்து ஒரே பயத்தில் இருக்கிறாங்க. போலந்து கூட தனது பாதுகாப்பை வந்து அதிகரிச்சிருக்காங்களாம், ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் போட்டு நிறுத்தியிருக்காங்களாம். எதுக்காகனா, திடீர்னு எந்த நேரத்துலையும் இவங்களோட தொல்லை தாங்க முடியாதுன்ட்டு. நம்மளுக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, நேட்டோ தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்மின்னு சொல்கிறீங்க, எல்லாமே சேர்ந்து பெரிய அளவுக்கு நாங்கள் அடித்தா எந்த நாடாக சரி தாங்க மாட்டீங்கன்றீங்க, உங்கள் பகுதிக்குள்ளே ஒரு பெரிய கொசு உள்ளே வந்தால் கூட உடறதில்ல, அதை சுட்டு வீழ்த்திடுறீங்க நீங்கள். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு தனியார் மிலிட்ரி வேகனார் ட்ரூப் அது உங்களோட கம்பேர் பண்ணும்போது அது எவ்வளோ பெருசுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நீங்கள் கொடுக்குற பில்டப்லாம் அப்படி தான் இருக்குது. அதை தாண்டி ஒரு இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னு தெரியல, இந்த லிதுவேனியா, போலந்து, ஜெர்மனி இவங்க கொடுக்குற அந்த பில்டப்பெல்லாம் தாங்க முடியல. ரொம்ப நாள் இந்த 4-5 நாளாக பெருசாக பில்டப் கொடுக்குறாங்க. ஐயோ, அதோட இவர் கியூனுடைய தலைவர் பாருங்கள், அதாங்க ஒலன்ஸ்கி, டக்குன்னு வரமாட்டேங்குது பாருங்கள், ஒலன்ஸ்கியும் பாருங்கள் இதையே தான் சொல்கிறாரு, எந்த நேரத்துலையும் கியூ வந்து அட்டாக் பண்ணுவார். அதுவும் இல்லாமல் எங்கள் நாடு கூட பிரச்சனை இல்லை, பக்கத்தில் இருக்கிற பார்டர் நாடான போலந்து லிதுவேனியாவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அது வந்து மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குது அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க. எதுக்குப்பா ஆபத்து, எதுக்கு ஆபத்து, நேட்டோ படைகள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுக்கு ஆபத்துன்னு தெரியல, ஆனால் இதை வச்சு பெரிய அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் உக்ரைனில் இன்னொரு சட்டத்தையும் கொண்டு வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து ஒரு பிரதான மொழியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது, இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி எல்லாருமே படித்தே ஆக வேண்டும், நீங்கள் தாய்மொழியில் படிக்கிறீங்களோ இல்லையோ, மற்ற எந்த மொழியாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மொழி வந்து கம்பல்சரி டு ஆல். ஏன்னா நம்ம அவ்வளோதான், வேர்ல்டு லெவலில் வளர்ந்துட்டோம், உலக தலைவர்கள் நிறைய பேர் இங்கே வராங்க, நிறைய பேருக்கு இங்கிலீஷ் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, அதனால் சொல்லியிருக்காங்க. அடுத்து நேட்டோவும் சரி, இந்த பக்கம் துருக்கியும் சரி பேன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, இப்போதைக்கு பாருங்கள், ஸ்வீடன் வந்து சேர்த்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க. எங்கே நேட்டோவுடன் இணைவதற்கு அதுக்கான பேச்சுவார்த்தைகள் பெரிய அளவுக்கு நடத்துனாங்க, ஆனால் எங்கே ஹங்கேரியில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்திலே கிட்டத்தட்ட இப்போதைக்கு வேண்டாம், அதை கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதை வைத்து ஒரு சில காய்கள் நகர்த்த வேண்டியது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. துருக்கியும் வந்து இப்போதைக்கு 100% வாய்ப்பு இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நேற்று புனித நூலான குரானை வந்து டோட்டலாக ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்வீடனுடைய தலைநகரில் எரிச்சிருக்கிறாரு பெரிய மசூதிக்கு வெளியில், அதை வந்து போலீஸ் வந்து வேடிக்கை பார்த்துருக்குது. அவர் வந்து குரானை எரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு எதிரான வாசகங்கள் எல்லாத்தையும் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அப்போ போலீஸாரோட அனுமதியோடு எதிர்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு துருக்கியிலிருந்து எல்லாம் இஸ்லாம் நாடுகளும் பெரிய அளவுக்கான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. கண்டனம் தெரிவிக்கலாமல் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது குரான் வந்து எரிக்கிறது வந்து சட்ட விரோதம்னு சொல்லிட்டு நாங்கள் கோர்ட்டில் ஃபைல் பண்ணாங்க. இதே மாதிரியான ஒரு சம்பவம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கு உலக நாடுகள் எல்லாமே பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க இல்லையா. அப்போ கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, உங்களோட வேலை பாதுகாப்பு கொடுக்குற வேலை தான், எதை எரிக்கணும் எரிக்கக்கூடாது, எதை தடுக்கணும் தடுக்கக்கூடாது, பாதுகாப்புன்ற பேரில் நீங்கள் எல்லாத்தையுமே தடுக்கிறீங்க, அதனால் இந்த மாதிரி சம்பவங்களை நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள், முடிஞ்சால் தடுங்க, பட்டபடி நீங்கள் வந்து முழுசாக போட்டு அதை வந்து தடை விதிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கோர்ட் வந்து ரூல் கொடுத்துருக்கு. அந்த ரூலை பயன்படுத்தி தான் இவர் வந்து இப்போ வந்து எரிச்சிருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா நாடுகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸோட பர்மிஷன்லேயும் எப்படிங்க நீங்கள் குரானை எரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துருக்கி வந்து ரொம்ப ஒரு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. எங்களோட மத அடையாளம், எங்களோட புனித
நூலான குரானையும் அப்படி எரிச்சிட்டாங்க. அதை தாண்டி ஸ்வீடன் அரசாங்கம் போலீஸோட அனுமதியோட எரிக்குது அப்படின்ற அளவுக்குல ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், போலீஸ் வந்து எங்கள் கையில் ஒன்றுமே இல்லைங்க, கோர்ட் வந்து எங்களை தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் வேடிக்கை பார்த்து தான் ஆகணும், முடிஞ்சால் சுத்திக்கிறவங்கள தான் தடுக்க முடியும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஸ்வீடனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கு. ஸோ இருந்தாலும் இந்த விஸ்வரூபம் வந்து பெரிய அளவுக்கு எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. வெஸ்டர்ன் நாடுகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றே நம்ம சொன்னால யூஎஸ் இன்டெலிஜென்ட் வந்து சும்மா ஒரு குண்டை போட்டுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுருவகின் அவர்கள் இராணுவ ஜென்ரல், உக்ரைனுக்கான ஆப்ரேஷனுக்கான இராணுவ ஜென்ரலை வந்து அவருக்கும் பிரகோசின் அவர்களோட ஆப்ரேஷன் வந்து சம்மந்தம் இருக்குது, அவர் வந்து முன்கூட்டியே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் இல்லையா. இப்போ வந்து அடுத்த குண்டை போட்டாங்க, அவ்வளோதான்பா. 24ஆம் தேதி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம், அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயிலில் வந்து களி சாப்பிட்டுட்ருக்கிறாராம் அப்படின்ற ஒரு வதந்தியை வந்து திரும்பி கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன நடக்க போதோ தெரியல. நம்ம தான் நேற்றையே சொல்லிட்டுமே, எதுக்கோ ஒரு நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தினா போடு ரெண்டு குண்டு அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி அந்த இன்டெலிஜென்ட்ன்ற பேரில் வந்து ரெண்டு குண்டை போட்டோம்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக பற்றி எரிய ஆரம்பிச்சிடும். அடுத்த அப்படின்னா யூரோப்பிய யூனியன் வந்து ரொம்ப பெருமையாக குறிப்பிட்டிருக்கிறாங்க, 24,000 வீரர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம். இந்த ட்ரைனிங் வந்து அடுத்த கட்ட போருக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட தயார் நிலையில் இருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோட தலைவர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உக்ரைனுக்கான இடப்பெயர்வு அப்படின்னா பெரிய அளவுக்கான அகதிகள்லாம் உள்ளே வராங்க இல்லையா, அதுக்கான மறு கூட்டம் வந்து திரும்பி நடத்துகிறாங்களாம். ஏற்கனவே கூட்டம் நடத்தும் போது போலந்து ஒரு சில நாடுகள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தது, இப்போ அவங்கவுங்க ஒரு சில சமாதான பேச்சு சொல்கிறதுனால அந்த குடியேறிகள் அதிகமான அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம சமாளிக்கிறது, எந்த அளவுக்கான ஃபண்டு ஒதுக்குதுன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களாம். ஏற்கனவே இதுவரை போலந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 13,00,000 அகதிகள் வந்து உள்ளே வந்திருக்காங்க, எங்களால் சமாளிக்க முடியலன்னு நான் ஏற்கனவே போலந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அதையும் தாண்டி நம்ம பெரிய அளவுக்கான அகதிகளை வரவேற்றே ஆக வேண்டும், அவர்களுக்கான ஸ்பெஷல் நிதியை ஒதுக்கியே ஆக வேண்டும். என்ன இப்போ நிறைய பேர் நம்மளை நாட்டை தேடி வரும்போது வழியிலே இறந்து போகிறாங்க, உள்ளே கூட அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்ற ஒரு சட்டத்தை ஏற்கனவே ட்ரை பண்ணாங்க, அதை இயற்ற முடியல, மீண்டும் இந்த கூட்டத்தை வந்து கூட்டியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியல, அதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்து பிலிப்பைன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, சைபர் கிரைம் நிறுவனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, திடீர்னு ஒரு 2,700 பேர்த்தை வந்து மீத்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த 2,700 பேர் எங்கே அப்படின்னா, இலங்கை பக்கம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகள்லாம் வந்து அதிகமான வேலைக்கு வந்து இல்லை இந்தியாவிலும் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய நபர்களும் அதிகமான சம்பளம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய அந்த விளம்பரம்லாம் வருது இல்லைங்களா, அந்த விளம்பரத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்க போயிருக்காங்க. அங்கே போகும்போது தான் சொல்லியிருக்காங்க, முழுமையாக அவங்க அடிமைப்படுத்தி 3 வேளை சாப்பாடு கொடுத்து யூஸ் பண்ணி வேலை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடிமைகளை வந்து மீத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த மாதிரி, அது குறிப்பாக இலங்கையிலிருந்து அதிகமான பேர் வந்து அதிகமான சம்பளத்துக்கு வெளியே சொல்லிட்டு கடத்தி கொண்டு போயிட்டு ஒரு குடோன் மாதிரி இருக்கு, அங்கே அடைச்சி வச்சு வேலை வாங்கலாம். அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அந்த வீடியோவோட கிளைமேக்ஸ், ஈரான் ஏற்கனவே தடை செஞ்சிட்டாங்க. எதுக்காகனா 2015 அமெரிக்கா வந்து தடை விதிக்கிறாங்க ஈரான் மீது, அணு ஆயுதம் மற்றது எல்லாமே வந்து இவங்க செறிவூட்டப்பட்ட யுரேனியமாக அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி தடை விதித்தாங்க. அந்த தடை வந்து ஏற்கனவே தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இப்போ அதனால் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஃபண்ட் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி ரஷ்யானுடைய ஃபண்டு ஃப்ரீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்திட்டு வராங்களாம். நேற்று கூட நம்ம பார்த்தல ஈராக்கில் இருக்கக்கூடிய ஃபண்டை வந்து தளர்த்தி திரும்பவும் வந்து ஈரானுக்கும் இவங்களுக்கு அந்த கடனே இல்லாத அளவுக்கு முடித்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு அரபு நாடுகளாக வந்து தளர்த்திட்டே வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், ஈரான் மீது அடுத்த கட்ட பொருளாதார தடைக்கு யூரோப்பிய யூனியன் தயாராக உள்ளது, கிட்டத்தட்ட அதுக்கான கூட்ட ஒப்புதலும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதையும் நம்ம மனசில் வச்சுக்கலாம். நியூசிலாந்து அதிபரும் சீனாவோட அதிபர் ஷி ஜின்பிங் அவர்களும் வந்து நேருக்கு நேராக சந்திச்சிருக்காங்க. சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க சீனாவை போயிருக்காரு, நாங்கள் ரெண்டு பேரும் வந்து போட்டியாளர்கள், பங்காளிகள், எங்கள் பங்காளிகளுக்குள்ள 1,000 சண்டை வரும், ஆனால் எங்களோட ஒரே நோக்கம் முன்னேறுவது மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு நியூஸ் சொல்லிடுறேன், துருக்கியில் வந்து நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டாங்கள்ல, அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடியமர்த்தல் மறு வீடு கட்டி அமைக்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து 450 மில்லியனுக்கான தொகையை IMF வந்து ஒதுக்கியிருக்கிறது. IMF கிட்ட ரொம்ப நாளாக வேண்டி விரும்பி பாகிஸ்தான் இலங்கை எல்லாம் ரொம்ப வேண்டாத கோயிலில் போகாத தெய்வம்ன்ற மாதிரி, இப்போ அதுவும் பாகிஸ்தான் வந்து இப்போ 30ஆம் தேதிக்குள்ளார 6.5 பில்லியன் தொகையை செலுத்தணும் IMFக்கு, செலுத்த முடியல, அப்போ நாங்கள் பெயில் அவுட் நோட்டீஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெயில் அவுட் நோட்டீஸ் அப்படின்னா அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் அவங்க காலின்னு அர்த்தம், அதுக்கப்புறம் லோன் மீது எதுவுமே வாங்க முடியாது, திவால்ன்ற கணக்கு தான்.
ஆனால் நீங்கள் கொஞ்சம் லோன் கொடுங்கன்னு கேட்டு அங்கே பெயில் அவுட் நோட்டீஸ் கொடுக்குற சமயத்தில் பரவாயில்ல துருக்கிக்காவது கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனால் எப்படி வாங்கினான்னு தெரியல. துருக்கி வாங்குவதற்கான நிறைய காரணங்கள் இருக்குது. ஸ்வீடன்கிட்ட இணையிற வரைக்கும் இது மாதிரி சலுகைகள் வந்து துருக்கி கொடுக்க தான் செய்வாங்க. ஸ்வீடன் இணைஞ்சதுக்கப்புறம் என்ன பல்ப் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதாவது நேட்டோவில் சொல்கிறேன் நான். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனலை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நான் பக்ரி அனைவருக்கும், இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் பக்ரி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நல்ல பிரியாணி செஞ்சு திருப்தியாக சாப்பிடுங்க. நம்ம மாலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.